அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபியும் ரொம்ப சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் பச்சை மாங்காய் செம்மீன் கறி தான் பார்க்க போகிறோம். மாம்பழம் சரி மாங்காயும் சரி இப்போ சீசனில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஷ் வந்து சாப்பாடு மட்டும் இல்லை, ஆப்பம் இடியப்பம் சப்பாத்தி கூட கூட சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யணும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டா எல்லா வீடியோமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். அதில் அரை கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரே ஒரு பல்லு பூண்டும் ஒரு மூணு அல்லது நாலு சின்ன வெங்காயமும் சேர்த்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். அது ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது கூட ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை இதே மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணால் இஞ்சி மட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துருவோம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே மாங்காவும் சேர்த்துருவோம். பச்சை மாங்காய் இப்போ ஈஸியாக கிடைக்கிறதுனால நமக்கு பச்சை மாங்காய் சேர்த்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கூடவே ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொத்து வந்து ரெண்டு சேர்த்துருவோம். சேர்த்து கலந்துட்டு நம்ம மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால எந்த மசாலாவும் தேவைப்படாது. அரிசி கடலை தண்ணி இருந்தால் அதில் ஒரு கப் எடுத்து ஊற்றிக்கிடுவோம். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்த மாங்காயும் முருங்கைக்காயும் நமக்கு ஈஸியாக வெந்து வந்துடும். அதனால் ஒரு கப்பு சேர்த்து இதே மாதிரி கலந்துட்டு மூடி போட்டு சிம்லே மாங்காய் வந்து நல்லா கரையிற அளவுக்கு வேக விடணும். அப்போ தான் நம்ம ஊற்றி சாப்பிடும் போது சோறுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு மாங்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் முருங்காய் எடுத்துட்டா ஈஸியாக வெந்து வந்துடும். இது ஆக்சுவலாக மலபார் டிஷ். இது வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்ச இறாலை சேர்த்துக்கிடுவோம். காயெல்லாம் வந்ததுக்கப்புறம் இறா சேர்த்தா நல்லாயிருக்கும். இறா போட்டு கலந்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சிட்டிங்கன்னா இறா காயெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய பச்சை மாங்காய் செம்மீன் கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இறக்கும் போது பாருங்கள், மாங்காய் வந்து நல்லா கரைஞ்சி வெந்து வந்துருச்சு. கடைசியாக மல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா கேரளத்து மண் வாசனை நம்ம வீட்டிலே இருக்கும். சோறு சப்பாத்தி ரெண்டுக்குமே இதே மாதிரி திக்காக தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆப்பத்துக்கு இடியப்பத்துக்கு செய்கிறாந்தா ஒரு கப்பு தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக இறக்கி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஆப்பத்துக்கும் சரி இடியப்பத்துக்கும் சரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் வாசனை எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொதி வந்ததுக்கப்புறம் அதில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு தான் செஞ்சுருக்கேன், டிஃபனுக்கு செய்யலை, அதனால் திக்காக அரைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.